வந்து இறை அடியில் தாழும் வானவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேதிரப்படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தி எம்பெருமான் பாதநகை மலர் முடிமேல் வைப்போம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரஹரோ கரா. புதியகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நம்ம தினம் தினம் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக ஆன்மீக தகவல் ரொம்ப சிறப்பாக பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய நாள் எனக்கு எப்படி இருக்குது, ராசி நட்சத்திரம் நிறம் தெய்வீக வழிபாடு, இன்றைக்கி நான் எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது, புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடலாமா இடக்கூடாதா, இது போன்ற பல்வேறு செய்திகளை நம்ம தின பலனாகவும் அது மட்டும் இல்லாத இன்றைய தினம் அதற்குண்டான சிறப்பு வழிபாடுகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, அதே போன்று இன்றைய நாள் என்ன சொல்லுது, நாளுக்குண்டான சிறப்புகள் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்க போகிறோம். 10/4/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 27 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி. காலை 9:18 வரை பின்பு மிருகசீரிஷம். இன்றைய திதி பஞ்சமி. மதியம் 2:14 வரை பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை. நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை ராகு காலம். மதியம் 12:00 முதல் 1:30 வரை யமகண்டம். காலை 7:30 முதல் 9 வரை. சரி, இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பார்த்தோம். பஞ்சமி. இந்த பஞ்சமி அன்று ரிஷி பூஜை பண்ணுறதுக்கு விசேஷ பலன்கள் உண்டு. சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்தோம். நாளைக்கு 11/4/2019 வியாழக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே 12 காலையில் வரைக்கும் ரொம்ப அற்புதமான சந்தான சப்தமி அப்படின்னு பேர். இதுக்கு நார்த் இந்தியாவில் சந்தன் சப்தமி அப்படின்னு சொல்லுவாள். இதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா, குழந்தை பாக்கியம் வேண்டவாளுக்கு, குழந்தை இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு, குழந்தையுடைய படிப்பு பேர் புகழ் அந்தஸ்து அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஆயுள் பாவம் கூன்றதுக்காக விரதம், அதாவது ஃபாஸ்டிங் இருக்கக்கூடிய நாள் பெற்றவர்கள் குழந்தைக்காக. அதுலேயும் குறிப்பாக பெண்கள் தன் குழந்தைகளுக்காக விரதம் இருக்கக்கூடியவா, விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடியவா, உடல் உபாதைகள் இருந்தால் அந்த உபாதை குறையணும் அப்படின்னு அனுஷ்டிக்கலாம். பார்வதி பரமேஸ்வரர் பிள்ளையார் முருகனுக்காக விரதம் இருந்தது வேண்டின்ற ஒரு அற்புதமான பூஜை இந்த பூஜை. அதனால் பார்வதி பரமேஸ்வரர் முருகர் சுப்பிரமணியர் அல்லது லக்ஷ்மி நாராயணர் படத்தோடு என்ன பண்ணணும், சுவாமிக்கு புஷ்பத்தை மாட்டி நைவேத்தியங்கள்லாம் வச்சு கணவரும் மனைவியும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு உட்காந்து தசாங்கத்தை காமிச்சு நல்லா ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு நமஸ்காரம் இருந்து ஃபாஸ்டிங் இருந்தால், அதாவது விரதம் இருந்தால் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். இது எப்போ, நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே 12 காலையில் வரைக்கும் இந்த விரதத்தை மேற்கொள்கிறது விசேஷமான பலன். விரதம் எப்படி இருக்கலாம், ஒரு வேளை சாப்பிட்றது, பால் பழத்தை மட்டும் சாப்பிட்டுன்னு இருக்கிறது, அதில் உடல் உபாதைகள் இருந்ததுன்னா விரதம் இருக்க வேண்டாம், வேண்டுதல் பூஜை மட்டும் பண்ணால் போகிறோம். இந்த பூஜை எப்போ பண்ணுறது, நாளைக்கு சாயந்தர வேலைகளில் பண்ணால் அருமையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி, இது சந்தான சப்தமி, சந்தன் சப்தமின்னு சொல்லுவாள். அதற்குண்டான வரப்பிரசாதமான பூஜையை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, வரவுகள் உண்டு. இன்றைய தினத்தில் பிரயாணமும் சேர்ந்து வரும். சில நல்ல விஷயம் கேட்டால்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், திடீர்னு சட்டுன்னு மைண்டு மாறி ரொம்ப துக்கமாக மாறுவேன். ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே சேர்ந்து 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 வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ரொம்ப யோசனையை தவிர்த்துக்கிறது நல்லது.
சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் வெற்றியாகவும் அமையும், லாபகரமாகவும் அமையும், முயற்சிக்கேற்ற பலன்கள் கூடி வரும். வயசானவா எல்லா விஷயத்திலையும் குழந்தைகள் உதவி இருக்கணும்னு எதிர்பார்ப்பா, அதனால் கூட மாட இருந்து உதவி செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கடை வச்சுன்னு இருக்கிறவா, புதியதொரு தொழில் வச்சுன்னு இருக்கிறவா, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. மேஷ ராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் தேடி வரும். இன்றைய தினத்தில் நீங்கள் நினைக்கிறத விட அதிசயத்தக்க சில விஷயங்கள்லாம் நடக்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, சில நேரங்களில் ரொம்ப வேகமாக இருப்பீங்க, நான் சொல்லியிருப்பேன். இந்த தினத்தில் கொஞ்சம் தாமதமாக இருப்பேன், யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். நிதானம் பெரிய தானம், அதான் நிதானத்தோடு செயல்படுறது தப்பு கிடையாது, ஆனால் நேரத்தை நிதானமாக கொள்ளப்படாது. அதாவது ஒரு இடத்துல 10 மணிக்கு வரோம் அப்படின்னு சொன்னால் 12 மணிக்கு போனோம்னா அவளுக்கு நம்ம மேலே இருக்கிற அபிப்பிராயம் குறைஞ்சது. அதனால் நேரத்தை மட்டும் சரியாக கடைபிடிக்கிறது பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் வெற்றி உண்டு. ஸ்போர்ட்ஸில், பாட்டில், ஆர்ட்டில், கலைத்துறையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரைக்கும் நல்ல அருமையான பலன்கள் தேடி வரும், வாய்ப்புகள் கூடி வரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வேண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. இந்த தினத்தில் வரவுகளும் உண்டு, செலவுகளும் இருக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்காகன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். அவள் படிப்பு, வேலை, திருமணம் போன்ற பல்வேறு சிந்தனைகளை மனசில் தோணின்னு இருக்கும். இதனால் வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ணலையே, இனிமேல் என்ன பண்ண போகிறோங்கிற யோசனைகள் இருக்கும். அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சுன்னு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. கூட்டு தொழில் லாபகரமாக இருந்துன்னு இருக்கும். சில நேரங்கள் கடன் பிரச்சனை, மன உளைச்சல்கள் இருக்கும், அதெல்லாம் மாறிடும், கவலைப்பட வேண்டாம். யாருக்கேனும் கையெழுத்து போடும்பொழுது, யாருக்கேனும் உதவி செய்யும்பொழுது இதனால்மா என்ன பிரயோஜனம், இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன பாதிப்பு, ரெண்டையும் பார்த்து சிந்தனை பண்ணி காரியத்தை பண்ணுறது அனுகூல்யம் உண்டு. புதிய இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் உங்கள் பேரில் இல்லைன்னா கூட மற்ற பேரில் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்கு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள் இருந்துருக்கும், ஆனால் மனதில் தெளிவாக இருந்துட்டுருக்கும். ரொம்ப வயசானவா பார்த்துட்டேன்னா உடல் ரீதியாக தளர்ச்சி இருந்துருக்கும், மன ரீதியாக உறுதியோடு செயல்படுவாள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த தினத்தில் மனதில் தைரியத்தை கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேள். ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்குறா, லெக்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்குறா, ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்குறா, பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறவா, மேலும் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு எதிர்பார்த்த வாளுக்கெல்லாம் நல்ல பயன்கள் பலன்களும் உண்டு. இந்த தினத்தில் குழந்தைகள் உடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுவேள். சில பேர் பார்த்தல்னா என்னோடய கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னோடய கெரியரே நான் விட்டுவிட்டேன், திருப்பி தொடரலாமான்னு கேள்வி இருக்கும். நிச்சயமாக தொடர்ந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு மேல் படிப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு பிரயாணம் தாராளமாக எடுத்து செயல்படலாம், வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். திருமண வாழ்க்கை சில நேரம் தடங்கள் விட்டு தோல்வி விட்டு திருப்பியும் திருமணத்தை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே எல்லா காரியத்திலும் ஜெயிச்சிருவேன், எல்லா காரியத்தையும் வெற்றி அடைவேன், எல்லா காரியத்தையும் முயற்சி பண்ணுவேன், அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இத்தனை நாள் பயந்தது அப்பாப்பா, இனிமேல் பயப்படவே படாதடா, எல்லா காரியத்தையும் திருப்பி நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லி செயல்படுவேன், நல்ல முன்னேற்றம் உண்டு. பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வேலை வாய்ப்பு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். இடம் விட்டு இடம் மாறும் பொழுது 1-2 முறை பார்த்து அதுக்கப்புறம் மாறிக்கிறது நல்ல பலன்களை தரும். இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் இன்னும் ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில முயற்சிகள், குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு மருத்துவ ரீதியாக குழந்தை வரங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு நல்ல முன்னேற்றத்தை தரும். பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பண வரவுகளை கொடுக்கும். பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவா, ஆன்லைன் சம்பந்தமான ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் ஆரியம்மன் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்கு.
கன்னிராசி என்பர்கள் சில நேரங்கள் பிடிக்காத விஷயங்கள்லாம் அப்பப்போ நடந்துட்டு இருக்கும், ஆனாலும் பொறுத்து கொண்டு இருப்போம். இது என்னடாது நம்மளுடைய நேரம் சரியில்லையா இப்படி இருந்துட்டு இருக்கேன்ற பல யோசனைகள் மனசில் தோணும். இருந்தாலும் பரவாயில்ல, சரி சமாளிப்போம் சமாளிப்போம், பொறுத்தோர் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொன்ன மாதிரி பொறுத்து பொறுத்து ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து 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 பண்ணுவேல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்ன்ற கவலை வேண்டும். முயற்சிகள் நல்ல பலன்களை தரும், விடாமுயற்சி வெற்றியை தரும். ஊக்குவிக்கிற மாதிரி பல பேர் பல விஷயங்களை பேசுவா, ஆனால் உங்கள் மனசில் சில யோசனைகள் இருந்துகிட்டே இருக்கும். திருமண காரியங்களுக்குண்டான சிந்தனைகள், குழந்தை வரத்துக்குண்டான சிந்தனைகள், வேலை வாய்ப்புக்குண்டான சிந்தனைகள், குடும்பத்திற்குண்டான சிந்தனைகள் போன்ற பல்வேறு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு விஷயத்தில் விடாமுயற்சி பண்ணிட்டு இருப்பால் அதில் சக்ஸஸ்ஃபுல் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி என்பர்களுக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கிற வாக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனை மேல் அதிகாரியின் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். கன்னிராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்கள் நன்மை தேக்கக்கூடிய அற்புதமான நாள், பிறர் மூலமான காரிய வெற்றி அடைய முடியும். ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை பத்தாக பிரித்து கொடுத்து பத்து பேர் செய்யக்கூடிய அந்த வேலையின் சாராம்சத்தை வாங்கி அதன் மூலமாக பேர் புகழ் அந்தஸ்து வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரும். கணவர் மனைவி பேரில் பெருமைப்பட்டுக்கிறதும் மனைவி கணவர் பேரில் பெருமைப்பட்டுக்கிறதுக்குண்டான நாள். இரண்டு பேரும் சேர்ந்து குழந்தைகள் குழந்தைகள் மூலமான பெற்றோர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினம் அதிர்ஷ்டமான தினம். சில நேரங்களில் ஒவ்வொரு காரியம் பண்ணும்பொழுது சற்று கவனமாக இருக்கும். நடக்கும்பொழுது, பேசும்பொழுது, ஒரு பொருளை எங்கேயா வைக்கும்போது மறதியில், ஏன்னா பல்வேறு யோசனை இருக்கும் இல்லையா, இந்த பல்வேறு யோசனையில் ஒரு சில பொருட்கள் மறந்துடும், திருப்பி வந்து அதை எடுத்துகிட்டு போவோம். அதனால் கவனமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணால் நல்ல பலன். துளாராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி, காமாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே அமைதியாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து விட்டேல் அப்படின்னு சொன்னால் அதில் ஜெயிக்காமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணுறதே கிடையாது. குறிப்பாக பார்த்துட்டேன்னா கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா, கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைய தினத்தில் ஆர்வமாக ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுவார். பல பேர் இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இருப்பினும் சரி இன்றைக்கி எனக்கு என்னமோ டைம் சரியில்லையாட்டிருக்கு, பரவாயில்ல இருந்தாலும் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு செயல்படுவேன். திடீர் பிரயாணம் தவிர்த்துக்கிறது நல்லது. யாருக்கேனும் முக்கியமான வேலை நம்ம போய் கலந்துக்கணும், அதையும் வேண்டாம். யாராவது பிரச்சனை நம்ம போய் நிற்கணும், அதுவும் வேண்டாம். இதனால் உங்களுக்கு அந்த பிரச்சனையை திரும்புறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அப்பாடா பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரி இன்றைய தினம் இருந்துன்னு இருக்கும். அதே மாதிரி விஷயா நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு முயற்சிகளுக்குண்டான பலன் பண வரவுகளும் உண்டு. வீட்டில் இருந்துட்டு பல வேலைகள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு எண்ணங்கள் இருக்கும், செயல்பாடுகள் இனி கூடிய சீக்கிரம் வந்துவிடும். இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பர்களுக்கு விவசாயத்தில் இருந்துட்டு இருக்கிறவா, அதே சமயத்தில் பழங்கள் வித்துட்டு இருக்கிறவங்க, இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வழக்கு பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சுமூகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்பது நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. பக்திமயமான நாள், எண்ணங்களை ரொம்ப அழகாக தீட்டி ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தியை வந்து எவ்வளோ அழகாக தீட்டுறோமோ, ஒரு பென்சில் இருக்குது அந்த பென்சிலை எவ்வளோ அழகாக தீட்டுறோமோ அது ரொம்ப கூர்மாச்சியாக இருக்கும். அந்த மாதிரி பக்தியை மேம்படுத்தி 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 உங்களுக்குள்ளே ஒரு பெரிய சக்தியை பெருகிப்பீங்க. இந்த சக்தியின் மூலமாக செயல்படுவேல் அமோகமான பலன்கள் உண்டு. நினச்ச காரியங்கள் வெற்றி அடையும். முயற்சி பண்ண விஷயம் அமோகமான பலன்களை தரும். விவேகமாக சிந்தித்து வெற்றி அடையிறதுக்குண்டான நாள் இன்றைய தினம். சில நேரங்களில் நண்பர்கள் அல்லது தெரிந்தவர்கள் உங்களை கேலியாக பேசுகிறது, கிண்டலாக பேசுகிறது, நீங்கள் முன்னேற்றம் இல்லையே நினச்சிட்டு இருக்கிறவா மத்தியில் பேர் புகழ் அந்தஸ்து வாங்கி காமிக்கக்கூடிய திருமணம் எதிர்பார்த்தக்கூடியவாளுக்கு திருமண வரன்கள் தேடி வரும். இன்றைய தினத்தில் முயற்சிகளுக்குண்டான பயன்களும் பலன்களும் உண்டு. வேலை வாய்ப்பு கூடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வ வழிபாடும் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி அன்பர்களுக்கு. மகர ராசி நேர்களே சில நேரங்கள் யதார்த்த பயங்கள் இருக்கும். என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணுறோம், சரியாக பண்ணுறோமா, சரியாக இருக்கா, சரியாக இருக்கா, நிச்சயமாக கவலையே பட வேண்டாம், ஜெயிச்சுட்டு வந்துடுவேன், எல்லா காரியம் சக்ஸஸ் பண்ணுவேன், தெய்வாதீனம் தெய்வ அனுகிரகம் கூடவே இருந்துருக்கும், பண விரயங்கள் அப்பப்போ இருக்கும், திருப்பி பண சேர்க்கை இருக்கும். நம்ம நினைக்கிறோம் அவர் என்ன நினைப்பாரோ, அதே மாதிரி நம்ம நினைக்கிறோம் மனைவி என்ன நினைப்பாரோ,
நம்மளை பற்றி குடும்பம் என்ன நினைக்கும், நம்ம பற்றி சமுதாயம் என்ன நினைக்கும், இந்த மாதிரி பல்வேறு யோசனைகள் மனசில் இருக்கும். ரெண்டு பேர் பேசின்னு இருப்பா, நம்மளை பற்றி தான் பேசின்னு இருக்காளோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நினச்ச காரியங்கள் வெற்றியும், சொந்த பந்தங்கள் உங்கள் இடத்துக்கு வர்றதும், நீங்கள் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போகிறதும், திடீர் பிரயாணம் கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, பெரிய தூர பிரயாணம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள், வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். படிச்சுட்டு இருக்க குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஆர்ட்ஸ் சம்மந்தமான ஸ்கூல் வச்சுட்ருக்கவாளுக்கு அமோகமான வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சில நேரம் பார்த்துட்டிங்கன்னா உங்களை மாதிரி பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ஆளே கிடையாது. சில நேரம் பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு தடுமாற்றம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு விஷயங்களை பற்றி சிந்திச்சுட்டு இருப்பேன். யார் என்ன 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 என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேன், உங்கள் அடிப்படை மனசில் இருக்கக்கூடியதாக. சில வேலைகளில் ஒன்றை பார்த்தாலே இது சரி வரும்னு தோணும், சில வேலைகளில் பார்த்துட்டிங்கன்னா இது சரி வராதுன்னு தோணும். உங்களுக்கு ரெண்டுமே தோணக்கூடியதாக இருக்கும். அதனால் போட்டின்னு வந்துட்டால் நீங்கள் தான் ஜெயிப்பல். இருப்பினும் உங்கள் மனசில் கவலைகள் இருக்கும், அந்த கவலையெல்லாம் மறந்துடுங்க, நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. உங்கள் விஷயத்தில் நீங்கள் தான் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள், பண வரவுகள் தேடி வரும். வேலை இல்லைன்னு கவலைப்படாதீங்க, வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் நிச்சயமாக கூடி வரும். பெரிய பேர் புகழ் அந்தஸ்து கூடிய சீக்கிரம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. கும்பராசி என்பவர்களுக்கு கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, மேன்மையான நாள். சில பேருக்கு நிறைய உபதேசங்கள் பண்ணுவேன், உங்களுக்குன்னு வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் ஐயோ எப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சேன்னு கவலைகள் இருக்கும். ஆக இன்றைய தினத்தில் நன்மையும் இருக்கும், ஆனால் உங்களை பற்றி சில நேரத்தில் அதை சிந்திக்கவும் செய்வேன். கம்பேரிஷன்னு சொல்லுவேன், கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்தை பார்த்துட்டுருப்பேன். நல்ல பயன்களும் பலன்களும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு பெரிய அந்தஸ்துக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக எதுன்னு வாங்கணும், திருப்பி அடுத்த நிலைக்கு போகணுங்கிற ஒரு எண்ணத்தை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய அற்புதமான நாள். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெற முடியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலனை பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயம், ரொம்ப நாளாக நான் மனசில் நினச்சிட்டு இருக்கேன் சார், எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகே ஆகணும், என்னமோ தீராத கஷ்டங்கள் இருந்துன்னு இருக்கு, நான் ஜெயிக்கணும் பல விஷயங்களில், முயற்சி எடுக்கிறேன் தடங்களாகுது, எல்லோரும் என்னை பார்த்தா ஒரு கிண்டல் கேலி பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை எனக்குன்னு ஒரு பேர் புகழ் அந்தஸ்து, எனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கணும், இதற்காக நான் தெய்வீக வழிபாடு நிறையா பண்ணுறேன், இருப்பினும் என்னால் முன்னேற முடியல, அந்த முன்னேற்றம் அடையிறதுக்குண்டான வசதிக்குண்டான செல்வத்துக்குண்டான ஒரு அற்புதமான மந்திரம், சட்டுன்னு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் சார். இதை தான் இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். சீக்கிரமாக அனுகிரகம் கொடுக்கக்கூடியவர் நரசிம்மர், அதிலேயே தேவி இருக்கா. ஓம் நரசிம்மி வாமதேவி, ஓம் நரசிம்ஹி வாமதேவி, ஓம் நரசிம்ஹி வாமதேவி, ஓம் நரசிம்ஹி வாமதேவி, ஓம் நரசிம்ஹி வாமதேவி. இந்த மந்திரத்தை தீபத்து பக்கத்தில் உட்காந்து கார்த்தால நேரத்தில் சொல்லிக்கிறது விசேஷமான பலன்கள், சத்ருக்களை போக்கி கொடுக்கும், நினச்ச காலத்தில் சட்டு சட்டு சட்டுன்னு அனுகிரகம் கிடைக்கும். ஓம் நரசிம்ஹி வாமதேவி, ஓம் நரசிம்ஹி வாமதேவி. இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்கள் இருக்கும். குறைஞ்சது ஒரு 20-21,000 தடவை இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு பெரிய ஆற்றலும் பெரிய சக்தியும், மனதில் ஒரு பெரிய திருஹாத்திரமும் தோணக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். நினச்ச காரியத்தில் வெற்றி அடைய முடியும். பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். இன்றைய ஆன்மீக தகவலில் ஒரு அற்புதமான மந்திரத்தை பற்றி நம்ம கேட்டோம், பார்த்தோம். இது வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலையில்லை மனமே, வேல் 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 முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நன்றி, வணக்கம்.